ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோஜித் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காயாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி எந்தளவுக்கு வதங்குதோ குழம்பு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கு, இதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அரைக்கணும் அதுக்காக. இப்போது ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயில் இப்போ பெருசாக காம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் போட்டால் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தான் பிடிக்கும். ஓரளவுக்கு கையில் இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை 4 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 கட் பண்ணி உள்ளே ஏதாவது சொத்தை இருக்கா ஏதாவது பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த கத்திரிக்காயை அந்த ஆயிலில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்தளவுக்கு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி வந்துடலாம். இந்த மசாலா கூட 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதே ஆயிலில் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. 1/2 வெங்காயம் அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வறுத்து வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை உள்ளே போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த காரெல்லாம் நல்லாவே ஏறும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் மசாலாவே நல்லா பரட்டி விடுங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அது நல்லா பரட்டி விட்டீங்க அப்படின்னா காரெல்லாம் ஏறும். இது கூடவே கொஞ்சமாக புளி, சின்ன லெமன் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு எப்போ போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு எரிச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நான் ஏன் அடுப்பு வந்து சிம்லேயே வைக்க சொல்கிறேன் அப்படின்னா கேஸ் வந்து அதிகமாக செலவாகாது, அதுக்காக தான். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்து விட்டதுக்கப்புறம் இறக்கியாச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆகியாச்சு. இங்கே ஒரு கத்திரிக்காய் வந்து ஒன்று கூட உடையவே கிடையாது. அவ்வளவுதான், சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோஜித் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.